இந்த சேனல்ல வரப்போற நியூ வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க மீண்டும் யூடியூபிற்கு வரும்போது நோட்டிபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ வீடியோஸ் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், போட்டோஷாப் சிசி 2017 எசென்சியல் ட்ரைனிங்கிற்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரீடச்சிங் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் போட்டோஷாப்பில் பார்த்தோம்னா பல்வேறு டூல்ஸ், அதனோட ஆப்ஷன்ஸ் மற்றும் செட்டிங்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவிலிருந்து நம்ம அடுத்த சில வீடியோஸில் ரீடச்சிங் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரீடச்சிங் டூல் வந்து ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற டிஸ்ட்ராக்டிங் எலமெண்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு உறுத்தலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை நீக்கிறதுக்கு பயன்படுது. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ அதுக்கு உங்கள் கீபோர்டில் ஜே கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படின்னு ஒன்று எனேபிள் ஆகிருக்கும். ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல், ஹீலிங் ப்ரஷ் டூல், பேட்ச் டூல், கண்டென்ட் அவேர் மூட் டூல், ரெட் ஐ டூல், இதெல்லாம் பார்த்தோம்னா ரீடச்சிங் டூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நான் இதில் வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை கண்ட்ரோல் 1 கொடுத்து இந்த பிக்சரை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படியே ஃபேஸ் பாரை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பிக்சரை கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது உறுத்தல் தரக்கூடிய சில விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மார்க்கிங் ஏரியா இருக்குது. இந்த மார்க்கிங் ஏரியாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ரீடச்சிங் டூலை யூஸ் பண்ணி. நான் ப்ரஷ் சைஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், டைரக்டாக இங்கே வந்து இந்த மார்க்கிங் ஏரியாவில் யூ இருக்கு இல்லையா, அந்த யூவில் அப்படியே நான் பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், அப்படியே அந்த யூ ஆனது டிலீட் ஆகிடுச்சு. அப்படியே இந்த டீயையும் நான் பெயிண்ட் பண்ணுறேன், டீயும் டிலீட் ஆகிடுச்சு. அதே போல் இங்கே பாருங்கள், இதுவும் இந்த மார்க்கும் பாருங்கள் அழகாக நான் அது மேலே பெயிண்ட் பண்ணும் போது அந்த மார்க் ஏரியா ஃபுல்லாக டிலீட் ஆகிடுச்சு. அப்புறம் இது இப்போது கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி தள்ளி வச்சுக்கிறேன். இப்படியே இருக்கட்டும். இப்போது இதில் இன்னும் சில எலமெண்ட்ஸ் இருக்குது, இதையும் நம்ம இப்போது டெலீட் பண்ண போகிறோம். இதை இந்த முறை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இதை கிளிக் பண்ணி மீண்டும் ரீடச்சிங் டூலில் ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படின்ற இந்த டூலை எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த ஹீலிங் ப்ரஷ் டூலை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா இருக்கிற ஏரியாவுக்கு வந்து ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து மார்க்கிங் பாயிண்ட்டாக மாறும். இந்த கர்சர் மார்க்கிங் பாயிண்ட்டாக மாறும்போது ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு கிளிக் பண்ணணும். நல்லா இருக்கிற ஏரியாவை காப்பி பண்ணி இந்த டிஸ்ட்ராக்ஷன் எலமெண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அது கிளிக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தோம்னா அது அந்த டிஸ்ட்ராக்ஷன் எலமெண்ட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இதையும் நான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நல்லா இருக்கிற ஏரியாவில் மீண்டும் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மார்க்கிங் ஏரியாவும் நகர்ந்து போயிட்டே இருக்குது. மார்க்கிங் ஏரியா எங்கே நகருதோ அங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இதுவாகும். சரி, மீண்டும் வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா இதெல்லாம் செலக்ட் ஆகுன்றதுனால மீண்டும் இங்கே வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மீண்டும் ப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது இங்கே அவ்வளோதான். இப்போது மீண்டும் இங்கே கொஞ்சம் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணது ஃபுல்லாக டிஸ்ட்ரக்டிவ் எடிட்டிங், அதாவது நம்ம அப்ளை பண்ண எல்லா விஷயமும் இந்த பேக்ரவுண்ட் லேயரையே பாதிக்கும், லேயரை சுத்தமாக மாற்றிடும். சரி, அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியூ லேயரை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செய்கிற எல்லா விஷயமும் இந்த நியூ லேயரை தான் பாதிக்கணும், இந்த பேக்ரவுண்ட் லேயரை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லேயர்னு இருக்கு இல்லையா, இங்கே ஆப்ஷன் பாரில் இந்த கிளிக் பண்ணி கரண்ட் அண்டு பிலோ அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். அதாவது கீழே இருக்கிற லேயரை வச்சு தான் நான் மேலே இருக்கிற லேயருக்கு கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கரண்ட் அண்டு பிலோன்னு கொடுத்துட்டு பிறகு நம்ம லேயர் 1 தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஹீலிங் ப்ரஷ் டூலை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணி இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி மேலே பெயிண்ட் பண்ணுறேன்.
அவ்வளோதான், நம்மளுக்கு டெலீட் ஆகிடுச்சு. இப்போது நான் பேக்ரவுண்ட் லேயரை ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம செஞ்ச அந்த பெயிண்டிங் பார்த்தோம்னா லேயர் ஒன்னே தான் பாதிச்சிருக்கு, லேயர் டூவை பாதி அதாவது பேக்ரவுண்ட் லேயரை எந்த பாதிப்பும் பண்ணலை, லேயர் ஒன்னில் தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணோன்னா பாருங்கள், அந்த எலமெண்ட்ஸ் ஒன்றும் டிஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட்ஸ் ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. சரி, இதுமாதிரி பெரிய ஏரியாவை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹீலிங் ப்ரஷ் டூலுக்கு பதிலாக நான் பேட்ச் டூல் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இப்போ அதுக்காக நான் பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேட்ச் டூலை எனேபிள் பண்ணிக்கிறேன். பேட்ச் டூல், இது பேர் தான் பேட்ச் டூல். இப்போ தேவையில்லாத ஏரியாவை சுற்றி ஒரு செலெக்ஷன் போடுறேன். கிளிக் பண்ணி அப்படியே நம்ம டிராயிங் வரைகிற மாதிரி அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே வரைஞ்சிட்டே வந்தோம்னா போதும். சுற்றி இப்போ வந்து ஒரு செலெக்ஷன் போட்டேன், ஒரு செலெக்ஷன் ஆனது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த செலெக்ஷனுக்குள்ளார நான் கிளிக் பண்ணி அப்படியே நான் இந்த ஏரியாவை மூவ் பண்ணி நல்லா இருக்கிற ஏரியாவுக்கு கொண்டு வந்து விட்டுறேன். பாருங்கள், அழகாக நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அந்த ஏரியா. இது இன்னும் நல்லா வரணும் அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரிசல்ட் ஆனது ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நான் 7 இருக்கட்டும் வச்சுக்கிறேன். இப்போ டி செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த எலமெண்ட்ஸ் இருந்த ஏரியாவே இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட் அவேர் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, கண்டென்ட் அவேர் டூல். அதனால் உடனே அந்த கண்டென்ட் அவேர் டூலானது நம்ம எந்த ஏரியாவில் ப்ரஷ் பண்ணாலும் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற அந்த டீட்டெயில்ஸை வச்சு அந்த ஏரியாவை கரெக்ஷன் பண்ணிடுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.